மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக அறிவுக்கு பொருத்தமாக அமைந்திருப்பதை நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கோட்பாடு, கடவுள் கொள்கை, அது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா, மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய மக்கள் நம்பக்கூடிய கொள்கை பொருத்தமாக இருக்கிறதா என்பதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் முக்கியமாக பார்த்தது கடவுள்னால் ஒருத்தர் தான் இருக்க முடியும், கடவுள் நிறைய இருக்க முடியாது, புள்ளகுட்டி இருக்க முடியாது, இந்த அடிப்படையெல்லாம் பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக இந்த கடவுள் சம்பந்தமாகவே இன்னொரு விஷயத்தையும் இஸ்லாம் வந்து தெளிவாக சொல்கிறது. எப்படி சொல்கிறது என்று சொன்னால், இறைவன் இருக்கிறான்னு நான் நம்புகிறோம். அந்த இறைவன் வந்து எங்கே இருக்கிறான் யாரும் பார்க்கவில்லை. இறைவன் இருப்பதை எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், நம்ம சிந்தித்து பார்க்குறோம். இந்த அண்ட சராசரங்களை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சமும் தன்னால் உருவாகி இருக்க முடியாது. ஒரு இந்த மவுசு கூட தன்னால் உருவாகி இருக்க முடியாது. இதை ஒருத்தன் செஞ்சான்னு தான், அவன் செஞ்சால் தான் உருவாக முடியும். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் இந்த உருவாகி இருக்கிறன்னு சொன்னால், இதை ஒருவன் தான் உருவாக்கி இருக்க முடியும். அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இயங்குகிறது, சீராக இயங்குகிறது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகளால் கூட அந்த விடை சொல்ல முடியாத அளவுக்கு அதில் வந்து தத்துவங்கள்லாம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இறைவன் ஒருத்தன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். அப்படி நம்பும் பொழுது அந்த இறைவனை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவனை நீங்கள் பார்க்க இயலாது, இறைவன் உங்கள்கிட்ட வரமாட்டான், இறைவன் அவனுக்கே உரிய இடத்திலிருந்து ஆகாயத்தில் வந்து அவனுடைய வானத்தில் இருந்து கொண்டு, அது அரிசி என்று நாங்கள் சொல்வோம், அரிசி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இருந்து கொண்டு இந்த அகில உலகத்தையும் அவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் கண்காணித்து கொண்டும் கவனித்து கொண்டும் நிர்வகித்து கொண்டும் இருக்கிறான். இப்படி ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் உலகத்தை சொல்லுது. கடவுளை நம்புங்க. கடவுளை நம்புறன்னு சொன்னால் எங்கே இருக்கிறான்ட்டு அந்த கேள்வி வரும்போது தடுமாறிடக்கூடாது. எங்கே இருக்கிறான் என்பதற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் பதில், கடவுளை வந்து கேலி செய்யக்கூடியதாக, பலவீனப்படுத்தக்கூடியதாக, கடவுளை இல்லைங்கிறது முடிவுக்கு போயிடுவோமோ என்கிற அளவுக்கு தள்ளக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, கடவுள் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கான விட இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் எப்படி கடவுள் நம்புகிறார்கள் தெரியுமா? கடவுள் இருக்கிறான்னு நம்பி விடுகிறார்கள். நம்பிவிட்டு எங்கப்பா கடவுள், கடவுள் நாங்கள் பார்க்கலங்க, அவருக்கு ஒரு இடத்துல இருந்து அவர் கண்காணிக்கிறாரு, அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்குறோம், கண்டிப்பாக ஒருத்தன் இருந்து தான் இதை செய்கிறான் என்று எங்களுடைய அறிவு சொல்லுகிறது என்று சொன்னால் அது ஒரு ஏற்புடைய ஒரு பதில். அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுள் எங்கேங்கிற கேள்வி வந்த உடனே அதற்கு சில குழப்பமான ஒரு தத்துவங்களை மக்கள் மத்தியில் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டால், கடவுள் வந்து எங்கெல்லாம் கிடையாது, எல்லாத்துலேயும் காணும் இடமெல்லாம் கடவுள் தான் அப்படின்னு ஒரு கொள்கையை சொல்லி, அது ஒரு பழமொழி வழக்கமான ஒரு அறிமுகமான, மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு பழமொழியும் அதை பற்றி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். என்ன பழமொழி? இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அது எதுலையும் இருப்பான் அர்த்தம். அது தூணு துரும்பு மட்டுமில்லை, இறைவன் தூணிலும் தூணு போன்ற பெரிய பொருளும் இருப்பான், துரும்பு போன்ற ஒரு சின்ன பொருளுக்குமே இருப்பான். இறைவன் இல்லாத பொருளே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து என்ன செய்கிறாங்க, இறை கோட்பாடாக மக்கள் நிறைய பேர் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி முஸ்லீமில் உள்ள சில கவிஞர்கள் பாடகர்கள் கூட இஸ்லாத்துக்கு விரோதமாக அந்த பாடலாம் படிச்சிருக்காங்க. இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற நாகூர் அணிபா ஒரு பாட்டு படிப்பார், அந்த பாட்டில் இருக்கேன், எங்கேயும் இருக்கின்றான், எங்கே இருக்கின்றான்னு கேள்வி கேட்டுட்டு நம்பும் இதயத்தில் சிரிக்கின்றான்ட்டு என்ன செய்வார், அவர் சொல்லுவார், எங்கேயும் இருக்கின்றான்ட்டு அது உண்மையா, எங்கேயும் இருக்கிறான்டு இதில் இருக்கிறானா, இதை நெருப்பில் போட்டு நான் சாம்பலாக்கிறவா, அப்புறம் எங்கேயும் இருக்கிறான், எங்கேயும் இருக்கிறான், இறைவன் ஒன்றில் இருக்கிறான் என்று சொல்வீர்களே, ஆனால் அதில் இருக்கிறான் என்பதை எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஒரு துரும்பில் இருக்கான்னு சொல்கிறீர்கள், அந்த துரும்பை எடுக்கிறீங்க, அதில் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன அதிலிருந்து வெளிப்படுகிறது, என்ன ஆற்றலை அதில் நீங்கள் பார்த்தீர்கள், அதில் என்ன சக்தி மறைந்து இருக்கிறது, ஒன்றுமே கிடையாது, ஆனால் இறைவன்கிறீங்க. இதற்குள் இறைவன் இருக்கிறான், ஒரு தூணை எடுத்து வைத்துக்கொண்டு இதற்குள் இறைவன் இருக்கிறான், சரி இருக்கிறான்ல, இறைவனை டெஸ்ட் பண்ணுங்க, எப்படி இறைவன் எங்கே இருக்கிறான், அந்த தூணில் இருந்து இறைவன் இருந்தால் என்ன அதிலிருந்து வெளிப்பட வேண்டும், அது வெளிப்பட்டதா? நீங்கள் எதிலையெல்லாம் இறைவன் இருப்பதாக சொல்கிறீர்களோ அந்த பொருள்களை எல்லாம் நமக்கு உடைக்க முடியும், பொடி பொடியாக ஆக்க முடியும், அவற்றை தீயில் போட்டு பொசுக்க முடியும், தண்ணீரில் போட்டு கரைக்க முடியும், சாம்பலாக ஆக்க முடியும், எதை எடுத்துடலாம், எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் இப்படியாக மாற்ற முடியும்ல. அப்போ இறைவனே சாம்பலாக்கிட்டோமா?
இறைவனே பொடி பொடியாக கிள்ளி போட்டுட்டோமா, நொறுக்கி போட்டுட்டோமா? அப்போ இறைவன் எங்கேயும் இருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் ஒன்றில் இருந்தால் அதை அழிக்க இயலுமா? இறைவன் ஒன்றில் இருந்தால் அதை எரிக்க இயலுமா? இறைவன் ஒரு பொருளில் இருந்தால் அதை பொசுக்க இயலுமா? இறைவன் ஒரு பொருளில் இருந்தால் சுக்குநூறாக அதை உடைத்து நொறுக்க இயலுமா? அவ்வளவும் செய்கிறோமே. ஒரு பக்கம் அதனுடைய அந்த இறைவன் அதுக்குள்ளே இல்லைன்னு பழிச்சென்று தெரிகிறது. எந்த ஆதாரம் இல்லாமல், எந்த ஒரு சான்றும் இல்லாமல், ஏற்கத்தக்க எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல், இதுலேயும் இருக்கிறான், அதுலேயும் இருக்கான், தூண்லையும் இருக்கான், முடியிலையும் இருக்கிறான், கண்ணிலையும் இருக்கான், மட்டையிலையும் இருக்கான், கட்டையிலையும் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்வது வந்து அப்படி இருக்கிறான்னு எதை வச்சு நம்ம சொன்னோம்? அப்போ இறைவனை பற்றி ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கிறவர்கள் உள்ள வாயில் இந்த வார்த்தை வரலாமா? அட இறைவன் யார்? எப்படிப்பட்ட இறைவன்? அவன் வல்லமை மிக்கவன். அவனை கொண்டு போய் இதுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்குள்ள இருக்கிறான்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் அழிஞ்சு போயிடுதே, செத்து போயிடுதே. அப்போ எங்கேயும் இருக்கிறான்ங்கிற இந்த ஒரு என்ன சொல்லப்போனால், அந்த காலத்தில் முஸ்லீம்கள் பேரில் சில திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன செய்வார், முஸ்லீம்கள் சார்பாக படிக்கிற மாதிரி பாட்டெலாம் படிப்பாங்க. நீ இல்லாத இடமே இல்லை, நீ தானே உலகின் இல்லை, அல்லா அல்லாண்டு அல்லா அல்லான்னு போட்டுட்டு, அதெல்லாம் வந்து இஸ்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு நிவா பாட்டையும் அந்த துக்குளுக்கு ஷோ ஒரு பாட்டு படிப்பார், ஒரு அவருடைய சினிமாவில் அல்லா அல்லா நீ இல்லாத இடம் இல்லைன்னு எம்எஸ் சொன்னால் தான் படிப்பார். அதை பார்த்துட்டு இஸ்லாத்துடைய கொள்கை விளங்கக்கூடாது, அது அவ்வளோ பொய். அது அந்த கொள்கைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நீ இல்லாத இடமே இல்லைன்ட்டு அப்படி இஸ்லாத்தில் சொல்லவே கூடாது. எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கவே இல்லை. இறைவன் எல்லா இடத்துலையும் இருந்தால் அது மாறக்கூடாது, மறையக்கூடாது, அழியக்கூடாது, நாசமாக போகக்கூடாது, அது பலவீனப்படக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இறைவன். அப்போ இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் என்கிற ஒரு கோட்பாடு வந்து அது வந்து கடவுள் கொள்கைக்கு நல்லதா, கடவுளை மட்டப்படுத்துறதா? இங்கே பார், உன் கடவுளை பார், இதுதானே கடவுளுங்கிற, இங்கே பார் கிழிச்சு போட்டு, இது போய் கடவுளா? அப்போ எங்கேயும் இருக்கிற இப்படியே இது அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியலைன்றவுடன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாத்துலேயும் இருக்கிறான், எல்லாத்துலேயும் இருக்கிறான்னு சொல்லிடுறது. அப்போ நம்ம மலத்திலையும் இறைவன் இருக்கான், யூரின் போனால் அதுலேயும் இறைவன் இருக்கான், அப்படியா? மகாமகா கொடியவன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட இறைவன் இருப்பானா? இறைவனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறானே, அவனும் எல்லாத்துலேயும் எல்லா பொருளும் ஒரு பொருள் தானே, அவங்ககிட்ட இறைவன் இருக்கிறானா? எல்லாத்துலேயும் இருக்கிறான், எங்கேயும் இருக்கிறான், எதுலேயும் இருக்கிறான். இது ஒரு கொள்கையா? இது ஒரு ஒரு மனநோயா? இருக்கிறத நம்புனா ஒரு அறிவார்ந்த நம்பிக்கைன்னு சொல்லலாம், அல்லது சிந்தனைக்கு உட்படுத்தி நம்புறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது அப்படி நம்பினால் அது ஒரு சரியான நம்பிக்கைன்னு சொல்லலாம். அப்போ சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு வகையில் ஒன்றை ஒரு பொருளை வைத்து கொண்டு அதில் இறைவன் இருக்கிறான் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், சோதித்து காட்டிப்பிடுங்க, இந்த ஆப்பிளுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்ன, நான் கடி தின்றேன் பாருங்களேன், என்ன எங்கே இருக்கார் இறைவன் அதுக்குள்ளே? அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? பள்ளிவாசலில் இருக்கிறான், அங்கே இங்கே இருக்கிறான், அது எங்கே அப்படிலாம் கிடையாது. பள்ளிவாசலில் இறைவன் கிடையாது, காபத்துள்ளவளும் இறைவன் கிடையாது. இறைவன் வந்து எங்கே அதுலேயும் இதுலையும் இருக்கிற அளவுக்கு அவன் பலவீனமானவன் இல்லை. அவனுடைய பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிற வல்லமை மிக்கவன் என்கிற ஒரு கோட்பாடு தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு. அது நம்ம சோதித்தறிய முடியாத கோட்பாடு. நம்ம என்ன இறைவனுடைய சிம்மாசனத்துக்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குற இடத்துலையாக இருக்கிறோம், ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கிறான் இருக்கிறான், அவனை பார்க்கல, அவனுக்குரிய இடத்துல இருக்கிறான் நம்பி விட்டு போவதற்கு நம்ம சோதனையில் வந்து ஃபெயில் ஆகுங்கிற ஒரு விஷயம் வராது. ஆனால் இப்போ நம்ம எங்கேயும் இருக்கிறான், எதுலேயும் இருக்கிறான், தூண்லையும் இருக்கிறான், அதுலேயும் துரும்புலையும் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அது இறைவனை நம்பியதான் நாத்திகமாக. அது கடவுளை இல்லைன்னு சொல்கிறோம், இறைவனா? இறைவனால் இருக்கான், ரொட்டியில் இருக்கான், சப்பாத்தி இட்லி இருக்கிறான், இந்த மாதிரி தின்று விட்டேன் பாரு இறைவனை, இப்படிங்கிற அளவில் ஆக்குவது வந்து அது இறை கோட்பாடா? இது ஒரு நம்பிக்கையா அல்லது ஒரு குழப்பமா, முரண்பாடா? ஒரு அறிவற்ற ஒரு சொல்லா? அறிவற்ற ஒரு சொல்லாக இருந்தால் அதை பேசக்கூடியவர்கள்தான் மனநோய்கள்னு சொல்வார்கள். அப்போ இப்படி இப்படி நம்மளால் நம்ப முடிகிறது? எங்கேயும் இறைவன் இருக்கிறாங்கிறீங்க, எந்த ஒரு பொருளில் எது இருந்தாலும் அதை வந்து ஒரு பால் இருக்கிறது, அந்த பாலில் வந்து தயிர் இருக்குது, மோர் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா அதில் கண்ணுக்கு தெரியாட்டால் கூட சோதிச்சா இருந்து எடுக்க முடிகிறது. ஒன்றில் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை வந்து சோதனையின் கண்ணுக்கு தெரியாத சிலது இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை சோதித்து அதில் உள்ளதை கண்டுபிடிக்க முடியும், கண்டறிய முடியும், பிரித்தறிய முடியும். அது அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீர்களோ, டீயில் வந்து இனிப்பு சீனி இருக்குன்னு சொல்கிறீங்க, குடித்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ எந்த ஒன்றில் என்ன இருக்கிறதா சொன்னாலும் ஐந்து புலன்களை கொண்டோ சிந்திக்கிற அறிவை கொண்டோ அதில் அதில் வந்து அந்த பொருள் இருக்குது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். எதை பார்த்து நீங்கள் எங்கே இருக்கிறான்னு சொன்னீங்க? அந்த பொருளில் என்ன வெளிப்பட்டுச்சு, எதை பார்த்து விட்டு நீங்கள் அதில் இறைவன் இருக்கிறான்னு சொன்னீங்க? ஒருத்தர் நெருப்பில் இருக்காங்கிறாரு, ஒருத்தர் கல்லில் இருக்காங்கிறாரு, ஒருத்தர் மண்ணில் இருக்காங்கிறாரு, எல்லாத்துலையும் இருக்காங்கிறாரு, எதில் வேண்டாலும் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழப்பத்திலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, நான் வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டி
அதிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொள்கையை பிறகு உருவாக்குறார்கள். எப்படி உருவாக்குறார்கள்னு கேட்டால், இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனை நம்ம தியானம் செய்து தவம் செய்து வாசாபாசம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவனே கதி என்று நம்ம மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் இறைவனை அடைய முடியும், இறைவன் அவர்களுக்குள்ளே வந்து விடுவான், அது எல்லாத்திலையும் இருப்பான் என்பது ஒரு பாமரத்தனமான ஒரு கொள்கை. சரியான கொள்கை என்ன, இப்படி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களாம், சரியான கொள்கை என்னவென்று சொன்னால், இறைவனுக்காக நம்ம தவம் செய்யக்கூடிய நேரத்தில், இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்கிற நேரத்தில், என்ன எனக்கு மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், வீடு வாச ட்ரெஸ் வேண்டாம் என்று எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு, கடவுளே கடவுளே அந்த கடவுளே ஜபித்து கொண்டு துதித்து கொண்டு ஒருத்தர் இருந்தார்னு வைங்க, ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்னு கேட்டால், அவரே வந்து கடவுளாயிடுவார், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்ட்டு சினிமாக்கள் மூலமாக கூட இந்த தத்துவங்களை எல்லாம் பரப்பினார்கள். மனிதன் வந்து என்ன செய்கிறான், தெய்வமாக ஆயிடுவான், எல்லாரும் ஆக மாட்டான். அதற்கென்று தியாகம் செய்த தவம் செய்த தவசீலர்கள் என்ன செய்வார்கள், ஆவார்கள்னு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னொரு கொள்கையை உண்டாக்கினார்கள். இதுவாச்சும் சரியா, சரி தூணில் இருக்கிறான் துரும்பில் இருக்கான் அதை விட்டுருவோம், அதில் இல்லைங்கிற விட்டுருவோம். அதே நேரத்தில் வந்து ஞானிட்டு இருக்கிறான் மகான்ட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவாவது உண்மையா? அப்போ யாரிடத்தில் நீங்கள் இருக்கிறான்னு சொல்கிறீங்களோ அவர் இந்த கண்ணுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. கடந்த காலத்தில் செத்து போனவங்களை விட்டுருவோம். இப்போ நம்ம காலத்தில் வந்து சிலர்கிட்ட இருக்கிறார்கள்னு சொல்வார்கள்னு சொன்னால், எப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிறார்களோ அவர்களை சோதிக்க முடியும்ல, அவற்றை என்ன இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள், கடவுள் இருப்பதாக சொல்கிறீர்கள், கடவுள் இருப்பதாக நீங்கள் சொன்னீர்களேயானால் அவர் கடவுள்கிட்டேருந்து வழிபடக்கூடிய என்ன ஆற்றலை அவற்றை பார்த்து விட்டு நீங்கள் கடவுள் இருப்பதாக சொன்னீர்கள், அவரிடத்தில் நீங்கள் ஒன்றையுமே பார்க்கவில்லை. என்ன பார்க்குறீங்க, நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மாற்றமாக அவர் ட்ரெஸ் பண்ணியிருப்பார், நம்ம வச்சுக்கிற ஹேர் ஸ்டைலுக்கு மாற்றமாக டிஃப்ரெண்ட்டாக முடி வளர்த்துருப்பார், நம்ம வச்சுக்கிற தாடி மீசைக்கு இப்போ மாற்றமாக அவர் வேறு மாதிரி என்ன செய்வார், அவர் வைத்திருப்பார், அவர் டிஃப்ரெண்ட்டாக களத்தில் வித்தியாச வித்தியாசமான மாலைகள்லாம் போட்டிருப்பார். அப்போ அந்த மாதிரி இருந்து பார்த்தோன்னே, ஆ இவற்றை இறைவன் இருக்கான், இதுதான் அடையாளமா, இறைவன் இருக்கிறான் என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த டிஃப்ரெண்ட்டான சட்டையும் வேட்டியும் தான் அந்த மேத்துண்டு தான் ஆதாரமாகுமா? அப்போ இறைவன் தான் இருக்கிறாங்கிறீங்க, அதை சோதிச்சு பார்த்துருவோம். எப்படி சோதிக்கிறது, யார்கிட்ட இறைவன் இருக்கான்னு நினைத்து கொண்டு இப்படி ஆசி வாங்கிட்டு வர்றீங்களோ அவரை கொண்டாந்து உட்கார வைப்போம், உட்கார வச்சு என்ன செய்வோம், ஓங்கி சவுக்கால் அடிப்போம் முதுகில், பேசாமல் உட்காந்துட்டு இருக்கணும். அவர் ஏன் இறைவனில் இருக்கிறான், அவரிடத்தில் இறைவன் இருப்பான் என்று சொன்னால் இந்த அடி வந்து ஒன்றுமே ஆகக்கூடாது. வேண்டுமானால் அடிக்கிற சாட்டை அடித்தானே அவனுக்கு தான் வலிக்கணும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையத் அபு தாஹிர், முகமது சஃபி, ஔரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 0444218002020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ், 9441 41301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம், அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன், பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, தரஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹித் பேரவை. UAE-இல் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய்.
மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி: மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மன்னடி மூன்மார்ட் அருகில், மன்னடி, சென்னை 1. மேலப்பாளையத்தில் பிஜே பேசுகிறார். மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொது கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் என்டிஎஃப் தலைவர் பிஜே உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை. எஸ்பி பட்டினம் தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ், 2 மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF. அப்படி ஒன்று ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து பாருங்கள். சாட்டையால் அடித்தா கூட அவர் ஒன்று 100 சாட்டை கூட அடிக்கிங்க, ஒன்றுமே செய்யாதுங்க. இறைவனுகள் இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் கூட இறைவன் சொல்ல இயலாது, பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படியான ஒரு சோதனை பண்ணி பார்த்துவிட்டு அவர்கிட்ட இறைவன் தான் இருக்கிறான் அப்படி கண்டுபிடிச்சிங்களா? அல்லது அருவாள் எடுத்து வாள் எடுத்து தலையை சீவிட்டு சீவும் பொழுது வாள் தான் உடையுமே தவிர தலை கீழே உழுவாது பாருங்கள் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணி காட்டியேன். உழுவாத ஒரு கடவுள், அவற்றை இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கிறான் என்ற காரணத்தினால் தான் நீங்கள் ஆசி வழங்குகிறீர்கள், வாங்குகிறீர்கள் என்று உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி சோதனை பண்ணி பார்த்தீங்களா? அறுவலை கொண்டு வெட்டி பார்த்தீங்களா? ஓங்கி அற விட்டு பார்த்தீங்களா? அப்போ அற எண்ணெய் அரைஞ்சால் எப்படி எனக்கு வலிக்குமோ அதே மாதிரி தானே அவருக்கும் வலிக்கப் போகிறது. எனக்கு வலிக்கவே செய்யாத, நான் அந்த என்ற இறைவன் இருக்கிறானே என்று அவர் சொல்ல முடியுமா? அப்போ நம்ம டெஸ்ட்டு பண்ணுறோம். இந்த டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி அவரை நம்பவே இல்லை. எதை பண்ணணும்? அவர் வச்சுக்கிற தோற்றம், அவருடைய ஏஜெண்டுகள் மூலமாக அவரை பற்றி கட்டிவிடப்பட்டுக்கூட கட்டுக்கதைகள். அந்த வாசி வாங்கினார், இப்படி போயிட்டார், இவருக்கு ஆசி வழங்கி அப்படி ஆயிட்டார், அவருக்கு ஆசி வழங்கி இவர் இப்படி போயிட்டார் என்று சொல்லி கட்டிவிடக்கூடிய அந்த கட்டுக்கதைகளை தவிர இவரிடத்தில் இறைவன் இறைத்தன்மை இருக்கிறது என்பதற்குரிய சான்றாக எதை நம்ம பார்த்தோம்? ஒன்றையுமே பார்க்கலை, ஒன்றுமே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் யாரிடத்திலாம் இறைவன் இருப்பதாக சொல்கிறீர்களோ, இப்போ தான் நான் இறைவன் இருப்பதாக சொல்கிறார்கள் இல்லை, நூற்றாண்டு காலமாக சொல்கிறார்கள். அப்போ ஏற்கனவே சொல்லி வந்து அவங்களாம் இப்போ எங்கே செத்துட்டாங்க? அப்போ இறைவன் இருந்தால் சாவாங்களா? யாரிடத்தில் இறைவன் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களோ அவர்கள் சாகலைன்னா அன்றைக்கி நடமாடுற மாதிரி இப்போ நடமாடிக்கொண்டு இருக்க வேண்டும். அவங்களாம் செத்து போயிட்டார்கள், பூமியை விட்டு உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். அப்போ நம்ம பார்க்குறோம், இறைவன் ஒருத்தன்ட்ட இருந்தால் அவன் சாவுவானா? என்னிடத்தில் இறைவன் வந்தப்பறம் நான் எப்படி சாவுவேன்? இறைவன் சாக மாட்டான் என்றால் நானும் சாக மாட்டேன், எனக்குள்ள தானே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாகாமல் இருக்கிறார்களா? அல்ல, உங்கள் வாழ்நாளில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆசி வழங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் செத்து போனது இங்கே பார்க்கவே இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கியவர்கள் ஆஸ்பத்திரி போய் படுத்து கொண்டார்கள், அதை நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்கு தான் இப்படி இப்படி ஆசி அவர்களுக்கு நோய் வந்தது என்று சொன்னால் அவர்கள் எங்கே இருப்பாங்க? மருத்துவமனைகளை நாடி செல்வார்கள். பல நாட்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து என்ன செய்வார்? அவர் இறந்து போகிற காட்சியை பார்க்குறீங்க. அப்போ என்னடா, நம்மளுக்கு மாதிரி நோய் வருகிறது, அவர் நமக்கு நோய் வந்தால் இப்படி இப்படிங்கிறாரு, அவருக்கு நோய் வந்தால் மருத்துவமனைக்கு போகிறாரு, அப்போ என்ன இறைவன் எங்கே அவர்கிட்ட இருக்கிறாரு? இறைவன் அவர்கிட்ட இருக்கார்னு சொல்லி தானே இப்படி இப்படின்னு ஆசி வழங்கிட்டார்னு சொல்லி வர்றோம். இப்படின்னு ஆசி வழங்கிட்டாரான், குணம் சரியாக போயிரும் போ, பணக்காரனாக போயிடும் போ அப்படின்னு ஒரு எதை சொன்னால் நடக்கும்னு நம்பி வர்றீங்களே, அவர்கிட்ட என்ன இருப்பதாக நினைக்கிறீர்களோ அவர்கிட்ட இல்லைன்னு அவரை நிரூபிக்கிறாரே. எப்போ மருத்துவமனையில் படுத்து விடுகிறாரோ, தள்ளாத வயசுக்கு ஆளாகிறாரோ, இந்த இறைவன் தன்னிடத்தில் இருப்பதாக வாதிட்டவர் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? நல்ல திரகாத்திரமாக வாலிபமாக குழு குழு என்று செஞ்சார் இருந்தார், மினுமினுப்பாக இருந்தார். இப்போ எப்படி இருக்கிறாரு? தோல்லாம் சுருங்கி போய், எலும்பும் தோளுமா, மூஞ்சில் உள்ள கண்ணங்கள்லாம் உள்ளே உப்பி போய், உள்ள வந்து மங்கி போய் என்ன செய்கிறாரு? கண்ணுலாம் உள்ளே மறைஞ்சி போய், பல்லுலாம் விழுந்து போய் என்ன செய்கிறாரு? இன்றைக்கி உட்காந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட இறைவன் இருக்காங்கிறோம். அதில் இருக்கிற சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறாரு. அவர்கிட்ட இருக்க எந்த ஒரு ஆற்றலுமே இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற ஆற்றல் கூட அவர்கிட்ட இல்லைங்கிறத கண்ணால் பார்த்து விட்டு அவர் என்ன செய்கிறீங்க? அவரை தொட்டா பாக்கியம்ங்கிறீங்க, அவர் கையை வச்சா போதுங்கிறீங்க, ஒரு வார்த்தை ஒரு சொல்லு சொன்னால் போதுங்கிறீங்க. இப்படியெல்லாம் நம்புவது வந்து எப்படி இறைவன் வந்து இவருக்குள்ளே வருவான்? ஒரு இறைவன் தானே, அவன் இருக்கிற இடத்துல கொண்டு அனைத்தையும் பார்ப்பான் தானே. அப்போ என்னத்துக்காக இந்த மனுஷன்ட்ட வந்து வர்றான்? அது நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் யாரிடத்தில் இறைவன் இருப்பதாக சொல்கிறீர்களோ அவர்கள் சாப்பிடுகிறார்களா இல்லையா? சாப்பிடுகிறார்கள். தண்ணீர் குடிக்கிறார்களா?
குடிக்கிறார்கள். அவர்கள் தூங்குகிறார்களா? தூங்குகிறார்கள். அவர்கள் தூங்குவதற்கு குஷனும் தலையணி தேவைப்படுதா? தேவைப்படுகிறது. என்னப்பா இறைவன் இருக்காங்கன்னு அவர் எப்படி சாப்பிட்றாரு? அவருக்கு சாப்பாடு இருக்குது. இறைவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து இருட்டு அறையில் அடைச்சி போட்டு அஞ்சு நாளைக்கு ஒன்று தரமாட்டான்னு சொல்லுங்கள், ஒத்துக்குருவாரா? உசுரோடு திரும்பி வருவார் அவர். தண்ணியும் தரமாட்டோம், சாப்பாடும் தரமாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, இறைவன் அவற்றை இல்லைன்னு அர்த்தம். செத்துருவார். இந்த சோறு இல்லாட்டி நீங்கள் நீங்கள் செத்து போகிற மாதிரி அவரும் செத்து விடுவார். செத்து விடுவாருங்கிற ஒரு நிலையில் உள்ளவர் வந்து கடவுளா? அவருக்கு சாப்பாடு தேவை. சாப்பிட விட்டுருங்க. சாப்பிட்ட சாப்பாடை வந்து அரைச்சி வெளியே தள்ளாமல் இருக்க இயலுமா? என்கிட்ட இறைவன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார்ல, உட்காரு, பிரியாணி சாப்பிடு, நாலு நாளைக்கு எந்திரிக்கக்கூடாது, சாப்பிட்டு போட்டுகிட்டே இருப்போம், சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அங்கே வேட்டி சட்டையெல்லாம் நெஞ்சிருவார், மழை ஜலம் கழித்து நார் அடிச்சிருவார். அப்போ வயிற்றில் பூரா மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டு, நீங்கள் சுமந்துருக்கிற மாதிரி, நான் சுமந்துருக்கிற மாதிரி மழை ஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்னிடத்தில் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். நீங்கள் நம்புறீங்க? என்ன சோதனை வச்சு நம்புனீங்க? எந்த லாஜிக்கில் நம்புனீங்க? அவர்கிட்ட என்னத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் வித்தியாசமாக? ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்தது அவர் கோலத்தை மாத்திரம்தான், அவர் ட்ரெஸ்ஸை மாத்திரம்தான். இதை பார்த்து விட்டு என்ன செய்கிறீங்கன்னா, அவரிடத்துல என்னமோ உள்ளதாக நம்ம நினைக்கிறோமே, இது வந்து சரியாயுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீ பார். இன்னும் சொல்ல போனால், இறைவன் இருக்கிறான் என்று அப்படி ஒரு சக்தி உள்ளவராக இருந்தால் அவங்களுடைய நடவடிக்கை நீ உன்னிப்பாக கவனிங்க. இந்த யாரிடத்தில் இறைவன் இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் வந்து பெரிய பெரிய தனவந்தர்களுக்கு தான் ஆசி வழங்குவார்கள். ஏன்னா அவன் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போவான், கடவுளுக்கு கொடுக்க வர்றான், காணிக்க கொடுக்கறதுக்கு வர்றான். அப்போ காணிக்க கொடுக்க வர்றவனைத்தான் சந்தித்து ஆசி கொடுக்குறார்கள். இவர்கள் இறைவன் இருக்கான்னு சொன்னால் நான் ஒரு பொதுவான இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு, ஏழை பெண்களை வாருங்கள், திருமணம் ஆகாத பெண்களை வாருங்கள், இந்தாங்க ஆளுக்கு 100,000 ரூபா எடுத்துக்கிறங்க, குடிசையில் வசிப்பவர்களை வாருங்கள், அந்த குடிசையை கட்டுவதற்கு நான் பணம் தரேன், நீங்கள் தான் கடவுளாச்சே, இப்படி இப்படி கொடுத்து ஒருத்தரை பார்த்தீங்களா, இப்படி இப்படி வாங்கி பார்த்தீங்களா? கடவுள் இருக்காங்கிறீங்க, கடவுள் தன்மை அவர்கிட்ட வந்துருச்சுங்கிறீங்க. அப்போ கடவுள்னா அவர் செலவழிக்கிறத பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை, அவர் பாட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த ஒரு கடவுள் மேலாடக்கூடிய எந்த ஒரு ஞானி எடுத்துக்கொண்டாலும் அவர் மக்களுக்கு கொடுத்து பார்த்தீங்களா, வாங்கி பார்த்தீங்களா? செல்வந்தர்கள்ட்ட வாங்கி பார்த்தீர்கள், ஏழைகளுக்கு கொடுத்து பார்க்கவே இல்லை. அப்போ நல்லா தெரிகிறது, இவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், இதில் வந்து எந்த ஒரு பக்தி கிடையாது, இது இறை நம்பிக்கை கிடையாது, இது ஒரு நல்ல ஒரு கோட்பாடு கிடையாது, அவங்ககிட்ட இறைவனும் கிடையாது என்று தெரிந்து கொண்ட நம்ம அந்த மக்களுடைய எங்கும் இருக்கிறான்னு நம்புகிறாங்கல்ல, அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பது கண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியவே இல்லையா? எப்படி எப்படி சாப்பாடு கஷ்டப்பட்டவனெலாம் எங்கெங்கேயோ போயிட்டாங்கிறதெல்லாம் நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கவே இல்லையா? எதை வச்சு போனால்? அவனை கடவுள்னு சொன்னதுனால போனான். அவங்ககிட்ட கடவுள் தன்மை சக்தி ஆற்றல் இருப்பதாக நீங்கள் நம்பியதை அவன் பயன்படுத்தி கொண்டான். அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை இஸ்லாம் வந்து எது நல்லது? இப்போ மனுஷனை போய் இறைவன்டாக்கி மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறானே, அவனை போய் நம்மளோட பலவீனமாக இருக்க, நம்மளோட பேராசை பிடிச்சவனாக இருக்கான், நம்மளாவது பழைய சோதை சாப்பிட்டு கூட இருந்துருவோம், நம்மில் அதிகமான மக்கள், இவர்களுக்கு வகை வகையாக அறுசுவை உண்டு வேணும், சாப்பிட போனால் கூட பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டெலாம் போய் சாப்பிடுவாங்க, குடிசையில் போய் கூழ் குடிச்சிட்டு வரமாட்டாங்க. அப்போ இவங்கள நாக்கு தடித்து போன நாக்காக இருக்கிறது, இவர்களுடைய உடம்பு வந்து வெறுந்தெல்லப்பட தூங்காது, இவர்களுக்கு குஷன் 7 அடி குஷன் இருக்க வேண்டும், அப்போ தான் தூக்கம் வரும் இவர்களுக்கு. அப்போ அந்த மாதிரியாக கையமுக்க 4 பேர், காலமுக்க 4 பேர், அவர்களுக்கு நடந்து போக முடியாது, பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு போகணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சியை பார்த்த பிறகு கூட இவர்கிட்ட இறைவன் இல்லை, ஒரு நல்ல ஒரு தன்மை கூட இவர்கிட்ட இல்லையே. வெள்ளம், புயல், சுனாமி, இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் சினிமா நடிகர்கள் வந்து களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி செய்கிற காட்சியை பார்க்குறீங்க. நான் தான் கடவுள்னு சொன்ன ஒருத்தனாச்சு வந்தானா? வந்து ஆசி வழங்கினானா? வந்தாங்க என்று அதுக்கு ஆசி தான் வழங்குவானா? மனிதர்கள் செய்யக்கூடிய நான் சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து அந்த மாதிரி நிவாரண பணிகள்லாம் செஞ்சானா? நீச்சல் அடித்து போய் மக்களை காப்பாற்றினுக்கானா? என்ன கடவுளை வந்துட்டீங்க? நல்ல மனிதனாக கூட பார்க்க முடியலையே, நல்ல ஒரு மனிதனாக கூட கருத முடியாதவர்கள் தான் கடவுள் மேலாடியவர்களாக இருக்கிறார்கள். தவம் செஞ்சு கடவுளை அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட சராசரி மனிதன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் கூட இல்லாமல் இருக்கிறத பார்த்த பிறகும் கூட மனுஷனை போய் கடவுளுங்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இன்னும் சில பேர் கடவுள் வந்து எல்லாத்தையும் எப்பவும் வரமாட்டார், சில நேரத்தில் சில ஆட்கள்கிட்ட வருவார், அதுக்கு பேர் மேலாடுதுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க, நல்லா தான் இருப்பான். திடீர்னு என்ன செய்வான் கேட்டால், எனக்கு கடவுள் மேலாடுறாரு, சாமி மேலாடுறாருன்னு சொல்லி என்ன செய்வான், கையை காலை உதறிக்கிட்டு என்ன செய்வான், ஒரு ஆக்ஷன் ஒன்று போடுவான், போட்டுட்டு பயங்கி கீழே உழுந்துருவான்.
உழுதோன்னு தண்ணியை தொளிப்பாங்க. அப்படி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இப்போ அவர் அவர் இல்லையா, இப்போ வந்து என்ன இல்லை இப்ராஹிம்ன்ட்டு இருந்தவர் இப்போ இப்ராஹிம் கிடையாது, இப்போ வந்து அவர்கிட்ட வேறு ஒரு கடவுள் வந்துட்டார். இப்போ இப்போ அவர் சொல்வார், சாமி எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இப்போ ஆகும் உனக்கு, நான் என்ன தொழில் செய்யலாம், நீ அந்த தொழில் பண்ணுன்னு வாயில் வந்து சொல்வார். இவன் நினச்சிக்கிறான், இப்ராஹிம் பேசலை இறைவன் பேசலான்னு நினச்சிக்கிட்டான்ல, அப்போ இறைவன் தான் பேசுகிறான் என்று நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவன் அதை நம்பி அதை காணிக்கையை கூட்டுறான் எல்லாம் செய்கிறான், இறைவன் பேசுகிறான்னு சொல்கிறீங்க. இது என்னன்னு கேட்டால் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம், தொடர்ச்சியாக வரமாட்டார். சில ஆட்கள் அதிகமாக பெண்கள்கிட்ட இது ரொம்ப வரும், பெண்கள்கிட்ட தான் சாமி ஆடுறது ஜாஸ்தி. பெண்கள்கிட்ட வந்து வந்தோன்னே அருள் வாக்கு சொல்லுவாங்களாம். என்ன அருள் வாக்கு? அவங்களா பேசுகிற சாதா வாக்கு, அவங்க நாக்கில் கடவுள் பேசினாருன்னா அருள் வாக்கு. அப்போ அருள் வாக்கு சொல்கிறவங்கிற பேரில் வந்து அவங்கள்ட்ட ஆசையெலாம் வாங்குறீங்களே, குறைஞ்சபட்சம் எந்த நேரத்தில் அருள் வாக்கு சொல்கிறார்களோ அந்த நேரத்திலாவது அவர்கிட்ட கடவுள் இருக்கான்னு சோதிச்சு பார்த்தீங்களா? ஒரு சவுக்கு எடுத்து அடித்து பத்து தடவை அடித்து பார்த்துட்டு இங்கே வேறு கடவுள் வந்துட்டார் அது ஒன்றும் செய்யலை பாரு அப்படி நிரூபித்து பார்த்தீங்களா? முதுகில் ஓங்கி ஒரு மிதி மிதித்து கீழே உழுவாமல் அப்படி ஸ்டடியாக நிற்கிறாருன்னு பார்த்துவிட்டு ஆமாம் இவர் கடவுள் தான் வந்துட்டார் அப்படி ஏதாவது சோதனை பண்ணி பார்த்தீங்களா? அப்போ எல்லா மனுஷனும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான், ஒரு நடிக்கிறான் அவன் வந்து என்ன செய்கிறான், கையை கடை உதறிட்டு வரணுன்னு நீங்கள் எப்படி நம்பிடுறீங்க? கடவுள் கடவுள் எப்படி மனுஷன்கிட்ட வருவார்? அவருடைய பவர் என்ன, அவருடைய வல்லமை என்ன? அந்த ஒன்றை தாங்கிறக்க முடியுமா? ஒன்றை தாங்குவதற்குரிய பாத்திரமாக நம்மளாம் இருக்கிறோமா? அப்போ கடவுளுங்கிறவன் இப்போ சர்வசக்தனாக இல்லை, ஒரு அவன் வந்துக்கிட்டு சாதாரண துரும்புக்குள்ளேயும் மனுஷனுக்குள்ளேயும் மனுஷனுக்குள்ளனா மலை ஜலத்தை சுமந்திருக்கிற சாக்கடையை சுமந்திருக்கிற மனுஷனுக்குள்ளே வந்து கடவுள் வந்துடுவாரா? அப்போ இப்படியெல்லாம் இந்த கடவுளை பற்றின ஒரு கேலி கூத்து, கடவுள்னா ஒரு விளையாட்டு பொருள் மாதிரியும், மொத்தத்தில் கடவுள் இல்லைங்கிற மாதிரி, இதுதான் கடவுள் நம்பிக்கையா? இப்படியான ஒன்றை அந்த கடவுள் இருந்தார்னா ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா நான் யார், நீ போயிட்டு ஒரு மனிதனை போய் கடவுள்னு சொல்கிறியடா? அப்போ நீங்கள் யாரையெல்லாம் கடவுள்னு சொன்னீர்களோ அவர்கள்லாம் முதுமை அடைந்தார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள், செத்து போனார்கள், பலவீனப்பட்டார்கள், எல்லா விதமான ஆசாபாசத்துக்கு உட்பட்டு இருந்தார்கள், சாப்பிட்டார்கள், மலைஜலம் கழித்தார்கள், தூங்கினார்கள், மனக்கவலை கொண்டார்கள், சிறையில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டார்கள், பலவித கடத்தல் குற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் மனுஷ மனுஷந்தான், எந்த மனுஷ மனுஷந்தான் அந்தந்த பொருள் இது என்னன்னு கேட்டால் இது வந்து ஒரு ரிமோட்டு என்று தான் சொல்லணுமே தான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இது என்னென்று கேட்டால் இது ஒரு கர்ச்சிப்பு என்று சொல்லணுமே தவிர இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ எந்த பொருளை வந்து அந்த பொருளை அந்த பொருளாக மட்டும் பார்க்க வேண்டும். அது எப்போ வரும்? இந்த இறைவன் விஷயத்தை நீங்கள் குழம்புனா மட்டும்தான் வேறு ஒன்றாக பார்த்துருவீங்க. நீங்களாம் ஒரு பொருளை உருட்டி வச்சுட்டு இதை கடவுள்வீங்க, அது என்னடா அது, அது மாவா சாணியா ஏதாவது ஒரு பொருள் தான் அதை சொல்லிட்டு போ. அப்போ நம்ம எதை வந்து பார்க்குறோமோ, எதுவாக அது உண்மையில் இருக்கிறதோ அதை புரிந்து கொள்வது தானே அறிவுக்கு ஏற்றது. அப்போ இறைவன் என்று நீங்கள் நம்புகிறதெல்லாம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இறைவனாக நம்புவதற்கு கோடியில் 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 ஒரு பங்கு கூட தகுதி இல்லாத அற்பத்திலும் அற்பமான பொருள்களையும் படைப்புகளையும் மனிதர்களையும் செத்தவர்களையும் கற்களையும் சூரியனையும் சந்திரனையும் கடவுளையும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் நினைப்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கிறது, தகர்க்கிறது. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இறைவன் அவனுக்கே உரிய சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு அகில உலகத்தையும் பார்க்கிறான், எங்கேயும் இருக்கிறான். இந்த அர்த்தத்தில் சொன்னால் ஓகே, இந்த அர்த்தம் அவன் அங்கே தான் இருப்பான், நான் இங்கே இருக்கிறவனுக்கு தெரியும், நீ இருக்கிறது தெரியும், நான் செய்வது பேசுவது எல்லாம் அவனுக்கு தெரியும். பேசுவது என்ன, மனசில் நினைக்கிறவனுக்கு தெரியும். அவன் தான் நம்ம படைச்சிருக்கிறான், நம்மளை படைத்த இறைவனுக்கு நம்ம நினைக்கிறது தெரியும், பேசுறது தெரியும். ஒரு கண் ஜாடை காட்டினால் அது கூட அவனுக்கு தெரியும். அப்போ ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுந்தால் அவனுக்கு தெரியும். அவன் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் சொல்கிறது. இதை நம்பினால் இதை சோதித்து பொய்ன்னு அவனுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து தூணும் துரும்பு தூணில் இருக்கான் துரும்பில் இருக்கான் அவன்கிட்ட இருக்கான் இவன்கிட்ட இருக்கான் என்று சொன்னீர்களே, ஆனால் வா டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டுக்கு நிற்காது, கடவுள் இல்லைன்னு போய்விடும். அப்போ அதுபோக ஏமாத்துன வாசலும் அடைக்கப்பட்டுவிடும். இஸ்லாம் சொல்லக்கூடிய பார் நம்புனீங்கன்னு சொன்னால் யாரும் கடவுளை சொல்லி ஏமா கடவுள்னு பயந்து தானே கொண்டு காணிக்கை கொட்டுறீங்க, அவர் கடவுளே இல்லையே, நம்ம சோதிச்சு பார்த்தோம் ஒன்றுமே இல்லையே அவர்கிட்ட அப்படின்னு நினைத்தால் ஏமாற மாட்டீங்க. அப்போ இந்த கடவுள் கோட்பாடு விஷயத்திலையும் இஸ்லாமுடைய இந்த ஒரு தத்துவம் அறிவுக்கு பொருந்ததாக முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீது அடுத்த வாரம் வேறு தலைப்பில் நம்ம செய்தி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.